தற்காலிக ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. தொடரும் மழை வீழ்ச்சி வெளியான முக்கிய அறிவிப்பு. சற்று முன்னர் வெளியானது விசேட வர்த்தமானி அறிவித்தல். மசகு எண்ணெயின் விலை தொடர்ந்தும் அதிகரிப்பு. நாட்டில் எரிபொருளின் விலைகள் அதிகரிக்கும் சாத்தியம். கடற்தொழிலாளர்களுக்கு இலவச மண்ணெண்ணெய் விநியோகம். கியூஆர் குறியீடு கொண்ட சாரதி அனுமதி பத்திர அட்டைகளை அச்சடிக்கும் பணி நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்பொழுது தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் பெற்றவர்களின் அனுமதி பத்திரம் காலாவதியாக இருந்தாலோ அல்லது சாரதி அனுமதி பத்திர அட்டை இன்னும் கிடைக்கவில்லை என்றாலோ மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் வெரஹெர அலுவலகம் அல்லது மாவட்ட அலுவலகங்களில் காலத்தை நீடிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் போக்குவரத்து துறையில் அச்சுடுவதற்காக குவிந்துள்ள ஓட்டுநர் உரிமங்களின் எண்ணிக்கை 900,000 தாண்டியுள்ளது. அட்டை பற்றாக்குறை மற்றும் போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாததால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. அந்நிய செலாவணி பற்றாக்குறையால் ஒரு வருடத்திற்கு முன் ஓட்டுநர் உரிமம் அச்சிட அட்டைகளை இறக்குமதி செய்ய முடியாத நிலைமையானது காணப்பட்டது. பின்னர் ஆஸ்திரேலியாவிலிருந்து 1,000,000 அட்டை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சிப் கொண்ட 500,000 அட்டைகளும் கியூஆர் குறியீடு கொண்ட 500,000 அட்டைகளும் இறக்குமதி செய்யப்பட்ட போதிலும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஓட்டுநர் உரிம அலுவலகத்தினால் தினசரி அச்சிடப்படும் அட்டைகளின் எண்ணிக்கை 2,000 ஆகும். அங்கு 2 இயந்திரங்கள் மட்டுமே நல்ல நிலையில் உள்ளன. சிப் உள்ள 500,000 அட்டைகளும் அச்சடிக்கப்பட்டுள்ளதால் கியூஆர் குறியீடு கொண்ட அட்டைகளை அச்சடிக்கும் பணிகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நாட்டில் தற்பொழுது நிலவும் மழை நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வெப்பமட்டங்களுக்கு இடையிலான ஒடுங்கு வலயம் வட அரைக்கோளத்திலிருந்தும் தென்னரைக்கோளத்திலிருந்து வீசும் காற்று ஒடுங்கும் இடமெனவும் நாட்டின் வானிலையில் தாக்கம் செலுத்துவதாகவும் இதன் காரணமாகவே மழை நிலைமை தொடர்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேலும் உவா சப்ரகமுவ தென் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளரின் கையொப்பத்துடன் கூடிய விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று நேற்று மாலை வெளியிடப்பட்டுள்ளது. மக்களின் இயல்பு வாழ்க்கையை பேணுவதற்கு அத்தியாவசியமான சேவைகளுக்கு தடை அல்லது இடையூறு ஏற்படக்கூடும் என கருதி இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி மின்சாரம் தொடர்பான அனைத்து சேவைகளும் பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் எரிபொருளின் வழங்கல் அல்லது விநியோகம் மருத்துவமனைகள் முதியோர் இல்லங்கள் மருந்தகங்கள் மற்றும் பிற பொது நிறுவனங்களில் நோயாளிகளின் பராமரிப்பு மற்றும் வரவேற்பு உணவு மற்றும் சிகிச்சை தொடர்பாக தேவைப்படும் அனைத்து சேவைகள் வேலை அல்லது உழைப்பு ஆகியவை அத்தகைய அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. ஹமாஸ் தரப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதலை அடுத்து சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை தொடர்ந்தும் அதிகரிப்பை பதிவு செய்து வருகிறது. இதன்படி மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினமும் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 88.15 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அத்துடன் ஃப்ரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 89.90 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் 3.06 அமெரிக்க டாலராக நிலவுகிறது. எனவே சர்வதேச ரீதியில் மசகு எண்ணெயின் விலை அதிகரிப்பானது ஸ்ரீலங்காவிலும் எரிபொருட்களின் விலையில் பாரிய அளவில் செல்வாக்கு செலுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சீன அரசாங்கத்தின் நன்கொடை மூலம் முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழிலாளர்களுக்கு இலவசமாக மண்ணெண்ணெய் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வு நேற்று காலை 10:30 முல்லைத்தீவு நகர்பகுதியில் இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு பலநோக்கு கூட்டுறவு சங்க எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இடம்பெற்ற மேற்படி நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளர் சரத் சத்ரநாயக்க, நீரியல் வள உத்தியோகத்தர்கள், முல்லைத்தீவு மாவட்ட சம்மேளன தலைவர் வி அருள்நாதன், கடற்தொழில் அமைச்சின் மாவட்ட இணைப்பாளர் பத்மன் என பலரும் கலந்து கொண்டு கடற்தொழிலாளர்களுக்கான மண்ணெண்ணெய் வழங்கி வைத்திருந்தனர். கடற்தொழிலாளர்களுக்கு முதல்கட்டமாக 75 லிட்டர் வீதம் வழங்கி வைக்கப்பட்டிருந்ததுடன் இன்று இரண்டாம் கட்டமாக 78 லிட்டர் என்ற அடிப்படையில் உதவித்திட்டம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்காலிக ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. தொடரும் மழை வீழ்ச்சி வெளியான முக்கிய அறிவிப்பு. சற்று முன்னர் வெளியானது விசேட வர்த்தமானி அறிவித்தல். மசகு எண்ணெயின் விலை தொடர்ந்தும் அதிகரிப்பு. நாட்டில் எரிபொருளின் விலைகள் அதிகரிக்கும் சாத்தியம். கடற்தொழிலாளர்களுக்கு இலவச மண்ணெண்ணெய் விநியோகம்.